உங்கள் அனைவருக்கும் நான் உங்களோட மலையாளப்பட்டி செந்தில்குமார். இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல இந்த அட்டைப்பெட்டின் வாயிலா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த அட்டைப்பெட்டியில நிறைய என்னோட நண்பர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஆதரவு ஒவ்வொன்றுக்கும் மிக்க 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 நன்றி. முத முதலா எவரெஸ்டை பத்தி நம்ம பேசுவோம். என்னன்னா உலகத்திலே ரொம்ப மிகப்பெரிய சிகரம், அதாவது ஹைட்டு ரொம்ப உயரமான சிகரம், அந்த சிகரம்னு பார்த்தா எவரெஸ்ட் தான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் அதில் ட்ராக் பண்ணி மேலே போய் அந்த சிகரத்துலேருந்து தங்களோட நாட்டு கொடிகளை, அதாவது பல நாட்டிலிருந்து வந்தவங்களும் அது மேலே ஏறி தங்களோட நாட்டோட கொடியை அதில் காட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ட்ராக் போகிறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது நடந்து ஏறி அந்த பனியில் மைனஸ் டிகிரிலையும் ப்ளஸ்லையும் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு உட்காந்து நம்ம போனோம்னா படுற பாடு. அப்பா அவங்க போய் அந்த இடத்துல நின்று வெற்றியோட கிளம்பல அப்படி ஒரு தம்ஸ் அப் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க பாருங்க, வாவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அவ்வளோ அருமையான இடத்த பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பேச வர விஷயம் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்புக்கு மேலே எவரெஸ்ட் இருக்கு. அது இந்த உலகத்திலே மிகப்பெரிய, அதாவது ரொம்ப உயரமான சிகரன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட் நிலப்பரப்புக்கு கீழேன்னு ஒரு உலகம் இருக்கு. அதை நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பேசினா மட்டும்தான் இந்த எவரெஸ்ட்டை விட அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ வாங்க அதை பற்றி நம்ம பேச போவோம். மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மரியானா ட்ரெஞ்ச்னா தமிழில் மரியானா அகலின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியில், அதாவது கடலில் ஒரு ஹார்ச் ஷேப்பில் இருக்கிற ஒரு இடத்த தான் மரியானா அகலின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதை கடல்லையே ரொம்ப ஆழமான பகுதி, அந்த பகுதி மரியானா ட்ரெஞ்ச், அதாவது மரியானா அகலின்னு அதை தமிழில் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு தாராளமாக தேடி பார்க்கலாம். உலகிலேயே கடற்பகுதியிலே மிக ஆழமான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் பார்த்தீங்கன்னா மீட்டரில் 10,924 மீட்டர் இருக்குது. அதே அடிகளில் சொல்லப்போனால் 35,840 அடி. அதே மைல்ஸில் சொல்லப்போனால் 6.78 மைல்ஸ் இருக்குது. இந்த பகுதி வடக்கு பசிபிக் பெருங்கடலில் மரியானா தீவு தெற்குலையும் குவாமு அப்படின்ற இடத்துக்கு கிழக்குலையும் இருக்குது. இப்போ இந்த அகலி பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி அதற்கு மேலுள்ள பகுதியை விட அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதாவது 108.6 மெகா பாசுக்கள் அதோட அழுத்தம். இப்போ நம்மளாம் போனோம்னு வச்சுக்கோங்க, மண்டை செதறிய நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு உண்டான அழுத்தம் அதோட அடிப்பகுதியில் இருக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் பார்த்தீங்கன்னா அதில் 1,000 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்குமா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. இங்கே உயிரினங்கள்னு பார்த்தீங்கன்னா அதை வாழ முடியாத இடம். இந்த இடத்துல ரொம்ப ஆழ்ந்த ஒரு கடலில் வாழும் இல்லைங்களா, அந்த வகையான மீன்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வாழுதான். அது ரொம்ப அதிகமாக இல்லை, குறைந்த மீன்களே வாழ்கிற ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதே இடம் தான், அந்த மரியானா அகலி பக்கத்துலேயே சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலஞ்சர், அதாவது சேலஞ்சர் சொல்லுவாங்க, சேலஞ்சர் சொல்லுவாங்க, ப்ரொனன்சியேஷனில் இப்படி அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும். சேலஞ்சர் டீப்னு ஒரு இடம் இருக்கு, சேலஞ்சர் டீப், அதை பற்றியே நம்ம பேசுவோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்க, கடலில் ஒரு ஆழமான ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் இந்த சேலஞ்சர் டீப். ஜேம்ஸ் கேமரன் அதில் போயிட்டு வந்திருக்காரு தன்னந்தனியாக 2012. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் அந்த இடத்துக்கு 3 பேர் மட்டும்தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு இடம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,100 மீட்ரு ஆழம், அந்த இடத்துலேருந்து 1,100 மீட்ரு ஆழம், அதோட அடிகளில் சொல்லப்போனால் 3,600 அடிகள். ஸோ அவ்வளோ ஆழமான இடத்துக்கு யாருமே போகலை, அந்த 3 பேர் மட்டும் தைரியமாக போய் அந்த ஆழத்தை அளந்துட்டு வந்தாங்க. இந்த இடத்த பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே உதவும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்து முடிச்சுட்டேன், இதை அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் இன்னும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இது காட்டும் போது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த சேலஞ்சர் டீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தானிய அரசு கடற்படை கப்பல்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. அந்த கப்பலோட பேர் பெயர்த்து பார்த்தீங்கன்னா HMS சேலஞ்சர் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ அதை ஒரு பேஸாக வச்சு தான் அந்த இடத்துக்கு அந்த சேலஞ்சருங்கிற அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு கடலோட ஆழத்தையும் அளக்கிற விதமா அந்த கப்பல் அமைக்கப்பட்டிருந்து, அதோட நினைவாக மட்டும்தான் அந்த அகழிக்கு வந்து சேலஞ்சர் டீப் அப்படின்னு பேர் வச்சாங்க. சேலஞ்சர் டீப் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 1960 ஏற்கனவே நான் சொன்னது போல மூணே பேர் தான், மூணு ஆட்கள் மட்டும்தான் இதில் போயிருக்காங்க. ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இல்லையா. அந்த மூணு பேரில் முதல் போனவங்க பார்த்தீங்கன்னா, 1960 ஒரு அமெரிக்க கடற்படை வீரர் மிஸ்டர் டோன் வால்ஸ் அப்படிங்கிறவரும், அதே அவருக்குடைய இன்னொருத்தர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கடல் வல்லுநர் அதாவது சாக்பிட் கார்ட் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் இறங்கி அந்த ஆழத்துக்குள்ளே இறங்கி எவ்வளோ அந்த ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அளந்தாங்க. அதை போய் உள்ளே போய் பார்த்துட்டும் வந்தாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2012 ஒரு மிகப்பெரிய ஆள் போனார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜேம்ஸ் கேமரன். அவதார் படத்தோட அவர் தான் உண்மையாலுமே நாயகன், ஏன்னா டைரக்டர் அவர் தான். அவர் தான் அந்த இடத்துல வந்து ஒரு தனி ஆளாக அந்த இடத்துல இறங்கினார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கலை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப் சேலஞ்சர் அப்படின்னே பேர் வச்சுருந்தாங்க. டீப் சேலஞ்சருக்குள்ளே இறங்கி ரொம்ப தன்னந்தனியாக அந்த இருட்டுக்குள்ளே போயிட்டு வந்து வெற்றியை கண்ட முதல் ஆள் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜேம்ஸ் கேமரன். ஸோ தனியாக போனவரில், ஸோ இவங்க மூணு பேர் தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோம், எவரெஸ்டை விட அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்ல வந்தோம். ஸோ இப்போ கரெக்டாக பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், எவரெஸ்டை விட அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நிலப்பகுதிக்கு கீழே அது எவ்வளோ மீட்டர் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, மரியான அகலி 10,924 மீட்டர் சொல்லியிருந்தோம். ஆனால் எவரெஸ்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8,848 மீட்டர். ஸோ எவரெஸ்டை கொண்டு போய் அந்த மரியான அகரிக்குள்ள வச்சாலும் அதுக்கு மேலே ஒரு 2,000 மீட்டர் கேப் இருக்கும். அப்போ பார்த்துக்கங்க எது ஆழம், இதை விட அதுதான் ஆழம். ஆனால் நிலப்பரப்புக்கு மேலே இது, நிலப்பரப்புக்கு கீழே. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் நானும் என் நண்பர்களும் இணைந்து சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுடைய மலையாளப்பட்டி செந்தில்குமார். அட்டைப்பெட்டி டீமோடு இணைஞ்சிருங்க, எங்களுக்கு ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.